எல்லாருமே எப்படி பேச மாதிரி எப்படி பொண்ணுக்கு மாப்பிள்ளை பிடிச்சு போச்சு மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சு போச்சு அப்புறம் என்ன முக்கியமான விஷயம் எல்லாம் பேசணுமல்ல பொண்ணுக்கு இவங்க நகனிட்டு எவ்வளவு போடுவாங்க சீர்வரிசை என்ன செய்வாங்க அப்படிங்கறத கட் அண்ட் ரைட்ட பேசிடணுமல்ல ஏன்னா உங்க தங்கச்சிக்கு நீங்க என்ன செய்வீங்க என் தங்கச்சிக்குன்னு ஒரு பைசா சீர் நான் செய்ய மாட்டேன் என் தங்கச்சிய கொடுப்பேன் அதுக்கு அந்த மாப்பிள்ளை எனக்கு என்ன தர்றான்னு கேட்டு சொல்லுவோம் என்ன குப்புனு வேர்த்துருச்சு மின்னல் மாதிரி பழிர் நடிச்சுட்டா சும்மா இருக்கண்ண முனியாண்டி என்ன மாப்பிள்ளை நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க 28,750 ரூபாய் பணமும் 2 ஏக்கர் காடும் வேணும் எனக்கு பேங்க்ல எவ்வளவு பணம் இருக்கு எங்க அப்பா எனக்கு கொடுத்த 2 ஏக்கர் காடு இதெல்லாம் கரெக்டா கேக்குறானே நீ சொல்லிட்டியா என்ன நானும் சொல்லுவேன் பின்ன எப்படி அவன் கரெக்டா கேப்பான் எல்லாம் வச்சத்தோட மகிம் என்ன போது கொடுத்துருங்கண்ண எதுக்கு கல்யாண செலவுக்கு ஒரு 5,000 ரூபாய் வச்சுட்டு மிச்சத்து கொடுக்கலாமான்னு கேளு என்ன நீங்க தான் கோடி சொன்ன போறீங்கல்ல உங்க ரேஞ்சுக்கு இதை கேட்கலாமா கேட்க கூடாதுதான் இருந்தாலும் கல்யாணத்தன்னைக்கு ஒருத்தங்கிட்ட போய் பிச்சை எடுக்க கூடாதுன்னுதான் எதுக்கு ஒரு 2,500 கேளு பொண்ணு முஞ்சி ஒரு தடவை பார்த்து சொல்லுங்க நாடகம் எல்லாம் கண்டேன் நாடகம் எல்லாம் கண்டேன் நல்லபடியா நல்ல காரியம் நடக்கணும் வாங்க யார் பேருக்கு அர்ச்சனை ரெண்டு பேர் பேருக்கும் பண்ணுங்க சரி ஓம் சாமி கண்ணம்மா சரி இப்ப மட்டும் அந்த ஜோசி என் கையில கிடைச்சான் குழந்தாய் வெள்ள கரடி பரதேசி நாய நீ இங்கேயா இருக்க கோபப்படாதே குழந்தாய் விதி யாரிடம் விளையாடும் எப்போது விளையாடும் எப்படி விளையாடும் என்பது யாருக்குமே தெரியாது விதி இனிமே விளையாடாதரா இனிமே நான் உங்ககிட்ட விளையாட போறேன் நீ எப்படி இங்க வந்த ஜனங்களுக்கு மத்தியில மூக்குல லிங்கம் வரவழைக்கிறதா சொன்னேன் வந்துதா முக்கி முக்கி பார்த்தேன் வரலையே முக்குனா லிங்கம் வராதரா வேற வரும் இப்ப வருது பாரு லிங்கம் வந்துச்சா வந்தது வேற என்ன வந்தது ரத்தம் மூக்குல இருந்து ரத்தம் தான் வரும் லிங்க சிங்கம் எல்லாம் மூக்குல இருந்து வராது முதுமலை காட்டுக்குள்ள இருந்து தான் வரும் சாமியார் வேஷம் போட்டு ஊரை ஏமாத்திரியாடா அட பொண்ணை கொடுக்கறதுக்கு ஏங்க இப்படி யோசிக்கிறீங்க ஓஹோ அன்னைக்கு 1,000 பேருக்கு மத்தியில மேலைய போட்டு அந்த டெய்லர் பையனுக்கு பொண்ணை கொடுக்கணும் வாக்குறுதி கொடுத்துட்டுமே அப்படின்னு பாக்குறீங்களா அட எலெக்ஷன் நேரத்துல நம்ம 1,000 வாக்குறுதி தான் கொடுக்குறோம் அதெல்லாம் நிறைவேற்றமா சம்மதம் சொல்லுங்க அப்பா மத்திய மந்திரிய வீடு தேடி வந்து பொண்ணு கேக்குறாரு அதுக்கே மூஞ்சி உம்முன்னு வச்சிருக்கீங்க சம்மதம் சொல்லுங்கப்பா ஏங்க ஒழுங்கா பிளாட்பாரத்துக்கே வராத ரயில் கவுண்டர் விட்டு புழக்கடைக்கே வரேன்னு சொல்லும் போது ஏங்க வேணான்னு சொல்றீங்க சம்மதம் சொல்லுங்க நீங்க பாருங்க எம்பினா 6 தொகுதியில மட்டும்தான் செல்வாக்கு மந்திரி ஆயிட்டுன்னு வச்சுக்கோங்க இந்தியா முழுக்க செல்வாக்குப்பா கல்யாணத்துக்கு ஒத்துக்குங்கப்பா ஏங்க இந்த டெய்லர் பையனுக்கும் ஜனங்களுக்கும் நாம ஏங்க பயப்படணும் மந்திரி பையனுக்கு பொண்ணை கொடுத்துட்டீங்களா நாம டெல்லியிலேயே செட்டில் ஆயிடலாம் நான் கூட டெல்லி பார்த்ததே இல்லைங்க நீங்க மத்திய மந்திரி ஆயிட்டீங்களா நான் எம்பி ஆயிடுவேன் நீங்க பிரதம மந்திரி ஆயிட்டா நான் ரயில்வே மந்திரி ஆயிடுவேங்க சம்மதம் சொல்லுங்க ஏங்க சம்மதம் சொல்லுங்க
அந்த மந்திரி மகனை என்னால கட்டிக்கவே முடியாது. உன் கழுத்துல தங்கராசு தாலி கட்டினான்னா அவன் உடம்புல தலை இருக்காது. தங்கராஜ் உடம்புல இருந்து அவன் தலை எடுக்கிறது ரொம்ப சிரமண்டா. ஆனா உன் தங்கச்சி மனசுல இருந்து அவனை வெளியே எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். முதல்ல அதை புடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்புறம் மகனும் ஆடுகிறா. நீ வெள்ளக்காரன் கையிலயும் சாவாம வயசாயும் சாவாம நடு நடுவுல பேசியே எங்களை சாவடிக்கிற. மஞ்சுளா, மக்கள் மனசு மாறினா ஆட்சி மாறும், பொண்ணு மனசு மாறினா மாப்பிள்ள மாறும். இல்ல தப்பு இல்லம்மா, தப்பு இல்ல. ஆயிரம் கட்சி கொடிகள் மாறி மாறி பறந்தாலும் கோட்டையில இன்னைக்குமே பறக்கிறது தேசிய கொடி மட்டும் தாண்டா. அதே மாதிரி என் பேச்சு படுத்துற கொடி கட்டி பறக்கிறது அந்த தங்கராசு ஒருத்தன் தாண்டா. ஊரையே கூட்டி மயில்சாமி, அத்தனை பேருக்கு மத்தியில ஓட்டெல்லாம் எனக்கு போடுங்க, கண்டிப்பா என் பொண்ணு தங்கராசுக்கே கட்டித்தரேன்னு சொல்லி இப்ப பேச்சு மாறியடா. இது ஜனங்களுக்கு தெரிஞ்சா சும்மா விடுவாங்களா? உன் மகன் சொன்ன தலையே இருக்காதுன்னு, அது தங்கராசுக்கிறேடா உனக்கு உண்டா? கிளவா சொல்ற வாக்கு மாறினது நானா இல்ல அவனாயா? முதல்ல அவங்க அம்மா சொன்னாங்க சொல்லி கல்யாணம் வேணாம் சொன்னான், அப்புறம் அவங்க அம்மா சொன்னாங்க சொல்லிட்டு கல்யாணம் வேணும்னு சொல்றான். இதுக்கெல்லாம் ஆயிரம் காரணம் இருக்கு, அவனுக்கு தெரியுமா? தெரியாது. பின்ன எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு காரணம் தான், அது என்னங்கிறது உனக்கு தெரியும், உன் வீட்டுக்காரி தெரியும், எனக்கும் தெரியும். ஆனா எந்த காரணத்தை கொண்டோ அந்த காரணத்தை நான் இப்ப சொல்ல மாட்டேன். யோ, சந்தர்ப்பம் சூழ்நிலை சரியா அமைஞ்சிட்டா சதிகாரம் கூட சத்தியவான் பேர் வாங்கிட முடியுங்க. இப்ப நான் பேர் வாங்குறேன். மஞ்சோ இத பாருமா, நீ தங்கராசுக்கு மனசு கொடுத்துட்ட, நான் மந்திரிக்கு வாக்கு கொடுத்துட்டேன், நான் வாக்கு கொடுத்தது கொடுத்ததா?